Hi friends, welcome to Sarnasri Pets Farm. If you are here, subscribe to our channel. If you are here, click on the bell icon. If you are here, click on the video. If you are here, click on the Nestout and the Fingers. If you are here, click on the first click. And umbrella crested, jumbo crested, normal crested, umbrella crested. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு ஜம்போ சைஸ் உள்ளது எல்லாம் பேர்டு நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. எல்லாம் சிக்கியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் வியூ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை கிட்டத்தட்ட நாளைக்கு பிரித்து போட்டுருவேன். இதில் மூணு சிக்கி இருந்துச்சு, ஒரு சிக்கி எங்கிட்டு போச்சுன்னே தெரில. ஏதோ ஒன்று இடையில ஏதாச்சும் கேப்பில் ஒன்று பறந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பூனை எலி இலியை பிடிக்க இதில் வாய்ப்பு இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு சிக்கு நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு, ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன மியூட்டேஷன் எனக்கு தெரில. அதோடய சிக்கு பிரஸ்டில் பார்த்தீங்கன்னா, சிக்கு பிரஸ்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கொஞ்சம் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே அந்த ஆரஞ்சு ஆரஞ்சு பீக் கடிச்சு வருது. இது என்ன மியூட்டேஷன் தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அவுட்டான சிக்கனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் எத்தனை பேர் நெஸ்ட் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக மொத்தமாக கொடுத்துருக்கு. நம்மளோட சிக்கு மொத்தமாக பிரித்து போடணும். இவர் யாருன்னு பார்த்தா நம்மளோட அத்தமையன் தான். இப்போ சும்மா வந்திருக்காப்புல பார்க்குறதுக்கு, ஆக்டிங் பண்ணுறாரு இங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நெஸ்ட் அவுட்டான சிக்கு. இது ஃபுல்லாக அன்னைக்கு இந்த அன்னைக்கு பிரித்து போட்டிருக்கேன், உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ திறந்து இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்றைக்கி நெஸ்ட் அவுட்டான சிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிரஸ்டட் இருக்குது, ஒரு அம்பர்லா கிரஸ்டட் இருக்குது, அப்புறம் ஜம்போ சைஸ் கிரஸ்டட் இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 பீஸ் நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஆனால் எல்லாமே கிட்டத்தட்ட நெஸ்ட் அவுட் ஆகிரும் நாள் வச்சு இன்றைக்கி தான் பேரண்டோட பிரிச்சிருக்கேன். முடி இல்லாமல் இருக்கிறது காரணம் வந்து கால்சியம் ப்ராப்ளம். அதோடய பேரண்ட் எல்லாமே குத்தி குத்தி சாப்பிட்ருக்கும் போல் கால்சியம் நம்ம கொடுக்கணும். நம்பர்லாம் கஷ்டமாக பிரித்து காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே போட்டுருக்கிறது தான், பேராகிறதுக்காண்டி மொத்தமாக போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே சம்போ சைஸ், பிளாஸ்டிக்கு, அப்புறம் சோசைஸ் சோசைஸ் பிஞ்சஸ் இருக்குது. அம்பர்லா கிரஸ்டடு மேல் ஒன்று, பெரிய மேல் ஒன்று இல்லை கிடக்கு. எல்லாமே சோடி செய்கிறதுக்காண்டி போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி சோடி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அம்பர்லா கிரஸ்டட் நெஸ்ட் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிங்களா, அதோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா இது. அது சம்போ சைஸு மேல், இது நார்மல் கிரஸ்டடு ஃபீமேலு. அது அந்த மேல் வந்து எதுக்கு பிறந்ததுன்னா அம்பர்லா கிரஸ்டடுக்கு பிறந்த ஸ்பிளிட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லி எனக்கு அண்ணன் கொடுத்த. அப்புறம் நான் கூட நினச்சேன்டா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அம்பர்லா கிரஸ்டட் ரெண்டு மேல் கொடுத்தாரு. தம்பி இது அம்பர்லா கிரஸ்டட் தான், அம்பர்லா கிரஸ்டட் இடங்குனது இந்த மாதிரி இருக்குது, இதோட சிக்கு கண்டிப்பாக உனக்கு அம்பர்லா கிரஸ்டடு வரும்னு சொன்னார். நானும் ஃபஸ்ட்டு கிளச்சில் பார்த்தேன், ரெண்டுமே ஃபஸ்ட்டு கிளச்சில் இதுதான் பேரண்டு, ரெண்டுமே அந்த ஃபீமேலாம் போட்டிருந்தேன். பிளாங்க் சிக்கு வந்துச்சு, வேறு வித்தியாசமே பிளாங்க் சிக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் கிளக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அம்பர்லா கிரஸ்டட் இறங்கி இருந்துச்சு. ஓ, அப்புறம் அண்ணன் சொன்னது உண்மைதான், அம்பர்லா கிரஸ்டட் அம்பர்லா நான் நினச்சி கூட பார்க்கல. ஏமா இது ஸ்பிளிட்டு, அதோட சிக்கு காமிக்கிற பாருங்களேன், நீங்கள் கூட நம்ப மாட்டீங்க. ரெண்டுமே அம்பர்லா கிரஸ்டட் வந்துச்சு. இப்போ ரெண்டுமே நான் பிடிச்சி தனியாக போட்டு வச்சுருக்கேன். அதனால் இந்த மாதிரி ஸ்பிளிட்டு அம்பர்லா கிரஸ்டட் சொன்னால் கூட நீங்கள் வாங்கி செக் பண்ணிக்கோங்க. அது பேரண்ட பாருங்கள் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், பயப்படாமல். நானும் வாங்கும்போது பயப்படாமல் செஞ்சேன். என்ன சாதா பிஞ்சர்ஸை போய் அம்பர்லா கிரஸ்டடு என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரியுது அது உண்மையிலே அம்பர்லா கிரஸ்டட் யாருங்கன்னா. அப்புறம் இதை மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா பென் குயின் ஃபீமேலு பிளாஸ்டிக்கு மேல் போட்டு வச்சுருக்கேன். பென் குயினோட ஃபீமேல் இறந்துருச்சு, அதனால் பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பானை கட்டி பார்ப்போம் இதோட சிக்ஸ் எப்படி இறங்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதை கொஞ்சம் கூண்டு செஞ்சவர் கொஞ்சம் டைட்டாக செஞ்சுட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு சிக்கு இருக்குது, இதில் ஜம்போ சைஸு. இல்லை இப்போ தான் ஒன்று நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு சிக்கு நெஸ்ட் அவுட் ஆன மாதிரி இருக்குது. நெஸ்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது, நான் கூட பார்க்கல. அது முட்டை விட்டு குஞ்சு இருக்கும் போதே மறுபடியும் குஞ்சு பிடிச்சிருச்சு போல் அந்த சைஸில் இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்பிரிக்கனை வந்து லெக் ப்ராப்ளம் சொன்னேன், ஏதோ கடிச்சு வச்சிருச்சு போல், காலை தொங்க போட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன மாதிரியான மெடிசன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம உடம்பும் கொஞ்சம் வத்திருச்சு, நம்ம சாப்பாடு தினையாக தவிர எதுவுமே சாப்பிட மாட்டுக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம், காலுக்கு வேறு என்ன போடலாம்னு சொல்லி சொல்லுங்கள். மோஸ்ட்லி பொண்ணுன்னு ஆறிடுச்சு, இப்போ காலை மட்டும் தொங்க போட்டுக்கிறதுக்கு. அதுக்கு முடிஞ்சு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் அந்த அம்பர்லா கிரஸ்டட் சிக்கு. இது தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எதை பற்றி சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள் குடம் மாதிரி இருக்குல்ல, இதுதான் அம்பர்லா கிரஸ்டடு. அதோடய பேரண்ட் காமிச்சின் அதுதான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது மேலாக ஃபீமேலான்னு தெரில, இதை நான் தான் வச்சுக்கிற போகிறேன் ஃபுல்லாக. இதை நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு சிக்கு இறங்கியிருக்கு. இது மேலாக ஃபீமேலான்னு தெரில, நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. இது மேலாக இருந்தால் ஃபீமேலாக இருந்தாலும் இதை நான் தான் வச்சுக்கிற போகிறேன். அப்புறம் இதில் ஒரு அம்பர்லா கிரஸ்டட், இதில் ஒரு இன்னும் ஒன்று இருக்குது, நான் பிரித்து போட்டு வச்சுருக்கேன். போடு உள்ள கூடு, அதே பெரிய கேட்டாக இருக்குது, அப்படி திறந்து உள்ளே விடுற மாதிரி இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சரணஸ்ரீ பெட்ஸ்வாமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபிஞ்சஸோட வியூஸ்னால் உங்களுக்கு என்ன இருக்கேன் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.